ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சமையல் உன்வசம். இன்றைக்கி நம்ம அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் அரை கப் ரவை எடுத்துக்கோங்க. வறுக்காத ரவையை சேர்த்துக்கோங்க. அதே அளவு கோதுமை மாவு, முக்கால் கப் ஊற வச்ச அவல் சேர்த்துடலாம். இது கூட ரெண்டு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு மசி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கப் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை கப் கேரட், கால் கப் கொடமிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கொடமிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, கேரட்டும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதங்கினா போதும். இப்போ இதை மாவு கூட சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும், தண்ணியாக இருக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், அதே சமயம் வேலையும் குயிக்காக முடியும். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகு சேர்க்கும்போது வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. துணியில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். அடியில் லேசாக வெந்ததும் மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். மாவு இல்லாத நாளில் இந்த மாதிரி ஈஸியாகவும் குயிக்காகவும் நல்லா டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. இப்போ இன்னொரு முறை ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றும் போது தின்னாக ஊற்றிக்கோங்க, திக்காக ஊற்றுனீங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்மளோட சுவையான அவல் அடை ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.